வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழம். பாடி பில்டிங்கில் எத்தனையோ பெரிய 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 சாம்பியன்ஸ் இருந்திருக்காங்க. இன்றைய தலைமுறைக்கு தெரியாத சிலர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரியாளே பெரியாள் அப்படின்னு சொன்னது. அப்படி ஆனல் சுவாசனகர் பாராட்டின ஒரு பெரியாள் ஒருத்தர் இருக்கார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அவர் போட்டியிடும் போதே பாராட்டினவர். பம்பிங் என் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மிஸ்டர் ஒலிம்பியா அண்டர் 200 pounds நடக்கும். அதில் ஆனால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு பாடி பில்டர் போஸ்ட் பண்ணும்போது மீசை வச்சுட்டு ஒரு பாடி பில்டர் இவர் வந்து பாஸ் நோ டேட் டேட் இஸ் வாட் ஐ கால் போஸிங். Ed Corney, a 44-year-old nightclub owner, originally from Hawaii. I mean, that, that's what I call posing. இதுதான் டா போசிங் அப்படின்ட்டு. அப்படி அவர் பாராட்டியவர் வேறு யாரும் இல்லை, போசிங்குக்குன்ற தனி முத்திரை பதித்த அமெரிக்காவைச் சேர்ந்த எட் கார்னி. இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கு எட் கார்னி யாருன்னு தெரியாது. 2019 ஜனவரி மாதம் 1 அவர் இறந்தார். வெரி பேட் வே டு ஸ்டார்ட் அ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் நைசஸ்ட் ஜென்டில்மேன், எப்போதும் ஸ்மைலிங்காக இருப்பார். இவரை பற்றி ஒரு சில தகவல்கள் நான் பகிர விரும்புகிறேன். போசிங் பண்ணுறதில் ஃப்ராங்க் ஜேன், முகமது மக்காவி, லீல பிராடா இவங்கள்லாம் தனி முதிரை பதித்தவங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து காய்கறினு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் காய்கறின் அவர்களுடைய போசிங்கை பார்த்தீங்கன்னா அவருடைய போசஸ் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு வித்தை மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கில் மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாடி பில்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு நினச்சா உடற்கட்டினுடைய ஷேப்புன்னு மட்டும் நினைக்கிறாங்க. அது அல்ல, மேடையில் நீங்கள் எப்படி உங்கள் உடற்கட்டை வெளிப்படுத்துகிறீர்கள், அந்த உடற்கட்டை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் குணாதிசயம், உங்கள் கேரக்டர், உங்கள் நேச்சர் என்ன. இட்ஸ் அ பர்சனாலிட்டி, இட் இஸ் அ பர்சனாலிட்டி ஸ்டேட்மெண்ட். நான் யார் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி கூட இதை பொருள் கொள்ளலாம். யூ மேக் அ ஸ்டேட்மெண்ட், யுவர் எக்ஸ்பிரஷன், அதுதான் போசிங். இதற்கு வடிவம் கொடுத்து, ஒரு உருவம் கொடுத்து முதல்ல பண்ணவர்னு சொன்னால் நிச்சயமாக திரு எட் கார்னி அவர்களை சொல்லலாம். எட் கார்னி ஹவாயின் தீவுகளில் 1933 பிறந்திருக்கார். சின்ன அவருக்கு ஒரு சகோதரர்கள், 1-2 சகோதரர், ஒரு சகோதரி நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக நினைவில்லை. அவங்க அப்பா வந்து அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அங்கே பீச்சில் விளையாடுறது, சர்ஃபிங் பண்ணுறது, வாலிபால் விளையாடுறது இப்படியே பண்ணியிருக்காரு. அப்போது 16-17 வயது ஆகும்போது யூஎஸ் கோஸ்ட் கார்டில் அவரை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு நியூயார்க்கில் போஸ்டிங் வந்து, நியூயார்க் தான் நினைக்கிறேன். அவர் இங்கே வந்தார். ஹவாயின் ஐலண்ட்ஸில் ஒரு சின்ன தீவு, இப்போ இருக்க மாதிரி டெவலப் ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சிறு கிராமம் போல் இருக்கிறது, அந்த கோஸ்டல் கிராமம் மாதிரி இருக்குது. அங்கே அப்போ மின்சாரம் கூட கிடையாது. ஒரு சின்ன எல்லாம் கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக நண்பர்களாக ஒரு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. சண்டே சண்டேனால் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு போகிறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சிறு கிராமமாக தான் அன்றைக்கி பழகிட்டு இருந்தேன். அப்படியிலேன்னு வந்து சிட்டிக்கு வந்த ஒருத்தருக்கு இந்த கல்ச்சரல் சேஞ்சே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, பார்க்க ஆரம்பித்தார். எட் கார்னியை பொறுத்த வரைக்கும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, 30 அப்புறம் போட்டியாளர்களால் சாதிக்க முடியாது, 32 அப்புறம் குறைஞ்சிரும், 35 அப்புறம் இறகு முகமாயிடும்ன்ட்டு. ஆனால் அவர் 30-31 வயசில் தான் அவர் ஜிம்முக்கே போய் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஹவாயின் ஐலண்ட்ஸ்லேயே ஸ்டீவ் ரீவ்ஸ் போன்றவங்க பீச்சில் நடக்கும்போது ஒரு மனிதன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு பார்த்து வியந்திருக்காரு. பட் உடற்கட்டிடக்கலை மீது அவருக்கு ஒரு பெரிய நாட்டம் இல்லை. 30 தாண்டிய பிறகு, அவர் இங்கே வந்த பிறகு தான் உடற்கட்டை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போயிருக்காரு. அப்போது ஒரு 9-10 டம்பெல்ல இன்க்ளைன் டம்பெல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்கார். அவ்வளோ சாதாரணமாக இருந்தவர் தான். பட் உடற்கட்டில் மாற்றங்கள் வந்துகிட்டு இருந்திருக்கு. அவருக்கு 34 வயதாக இருக்கும்போது, எஸ் 34 வயதாக இருக்கும்போது ஒரு லோக்கல் காம்படிஷன் வந்திருக்கு. அவரும் அவருடைய ஒர்க் அவுட் பார்ட்னர், அவருடைய நண்பரும் சேர்ந்து சரி பண்ணி பார்க்கலாமேனு பண்ணாங்க. இவருக்கு தெரிஞ்ச டயட்டிங் இவரை தெரிஞ்சு பண்ணதே அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. ஹே, இது நல்லா இருக்கே, ஐ டிட் இட், ஐ லைக் இட், ஸோ ஐ டூ இட் அகெயின், நல்லா இருக்கே பண்ணலாமே அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்தார். அவருக்கு வயது 34. படிப்படியாக படிப்படியாக அவருடைய உடற்கட்டில் முன்னேற்றங்கள் வருது. 40 கடந்த போது தான் அவர் வந்து
பெரிய போட்டிகளான ஐ திங்க் நேஷ்னல்ஸ் எல்லாமே அப்போ தான் வின் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு, ப்ரோ கார்டு வாங்குறாரு. 42வது வயதில் மிஸ்டர் ஒலிம்பியா 1975 மிஸ்டர் ஒலிம்பியாவில் அண்டர் 200 பவுண்ட்ஸ் கேட்டகரியில் போட்டியிட்டு அவர் 2வது பிளேஸ் வாங்குறாரு. அந்த போட்டிக்கு தயாராகும் போது தான் ஆர்னோல்ட் ஷ்வார்ஸ்நேகர், அதுக்கு முன்னாடியே ஆர்னோல்டோட பழக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போட்டிக்கு அவர் தயாராகும் போது தான் ஆர்னோல்ட் ஷ்வார்ஸ்நேகர் இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னுடைய ஒர்க் அவுட் பார்ட்னரான ஃப்ராங்கோ கொலம்போ கிரோப்ராக்டிக் டாக்டராக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு போகிறான். அவனுக்கு எனக்கும் ஒர்க் அவுட் ஒரே நேரத்தில் வரல, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, ஆர்னோல்டோட வயதில் பெரியவர், ஸோ நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், என்னோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ ஆர்னோல்ட் அண்ட் எட் கார்னியோட நட்பு இன்னும் திக்காச்சு. இன்றைக்கி நீங்கள் பம்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னோல்டோ எட் கார்னியை தான் ஸ்குவாட் பண்ணுவாங்க, ஸ்குவாட் பண்ணிவிட்டு எட் கார்னியை தான் கீழே விழுந்து அப்படியே சமப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருப்பார். தட் இஸ் எட் கார்னி. ஸோ ஆர்னோல்ட் அண்ட் எட் கார்னியை வச்சு நிறைய ஷூட் பண்ணாங்க. ஆனால் அந்த போட்டியில் எட் கார்னி 2வது இடம் பிடிச்சிட்டாரு. ஃப்ராங்கோ தான் ஃபஸ்ட்டு வந்ததுனால ஃப்ராங்கோவுடைய ஃபுட்டேஜ் அந்த பம்பிங் எண்ணில் நிறையா வந்திருக்கும், எட் கார்னி இது நிறையா வந்திருக்குது. பட் 40 வயதை கடந்த பிறகு தான் அவருடைய பீக்கே வந்திருக்கு. 40 வயதை கடந்த பிறகு மிஸ்டர் ஒலிம்பியாவில் அன்றைக்கு அவர் எத்தனை பேரை பீட் பண்ணார்னா பாயருக்கோ, இன்னும் யார் யாரோ, ஆல்பர்ட் பெக்கல்ஸ், இன்னும் நிறைய போட்டியாளர்கள் அத்தனை பேரையும் அண்டர் 200 பவுண்ட்ஸில் பீட் பண்ணியிருக்கிறாரு எட் கார்னி. அது மட்டும் இல்லை, போசிங் வேற லெவலில் பண்ணியிருக்கார். அதைத்தான் ஆனால் அந்த வீடியோலேயே பதிவு பண்ண, தேட் இஸ் வாட் ஐ கால் போசிங் என்று. பேலே டான்சர்ஸ் கிட்ட போய் எப்படி நடன அசைவுகளோடு சேர்ந்து போசிங் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு போசிங்குக்கு உயிர் கொடுத்த ஒரு பிதாமகன் சொன்னால் எட் கார்னி அவர்களை சொல்லலாம். 1981, 1982, 1983 வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார். 83க்கு அப்புறம் ஓய்வு பெற்றுட்டார். உடல் எடை 200 பவுண்டு மேலே போயிடுச்சு, 180 பவுண்டு தான் இருப்பார், 20 பவுண்டு கெயின் ஆயிடுச்சு. அதனால் திரும்ப கொஞ்சம் ஃபேட்டை கம்மி பண்ணணும்னு ஃபேட்டை கம்மி பண்ணார். அந்த நேரத்தில் ஜோ வீடர் இவரை அணுகி மாஸ்டர்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா நடத்த போகிறேன், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் 1994. ஓகே பண்ணலாமே, ஒரு மாதம் டயட் பண்ணி அவர் டாப் ஃபார்ம் கொண்டார். ஏன்னா அவர் எப்போவுமே நல்லா இருந்தார், ரொம்ப மருந்துகளே இல்லாமல். 94, 95 இரண்டுலேயுமே அவர் மாஸ்டர்ஸ் ஒலிம்பியா வின் பண்ணார். 60+ ஓவர் 60 ஒரு கேட்டகரி உண்டு. 60 வயதை கடந்தவர்கள் அவருடைய புகைப்படங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், என்ன அமேசிங்காக இருந்திருக்காரு. ஓவர் 60 2 வருடங்கள் மாஸ்டர்ஸ் ஒலிம்பியா வின் பண்ணார். 1998 ஆர்னோல்ட் கிளாசிக்கில் மாஸ்டர்ஸ் ஆர்னோல்ட் கிளாசிக் நடந்துச்சு, அதுலேயும் 60+ வின் பண்ணார். ஸோ மிஸ்டர் யூனிவர்ஸ் வின் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் ஒலிம்பியாவில் செகண்ட் வந்திருக்காரு, மாஸ்டர்ஸ் ஒலிம்பியா 2 தடவை வின் பண்ணியிருக்காரு, ஆர்னோல்ட் கிளாசிக் மாஸ்டர்ஸ் 1 தடவை வின் பண்ணியிருக்காரு. ஆர்னோல்டாலே போசிங் மன்னன் புகழப்பட்டவர், போசிங்குக்காகவே தனி முத்திரை பெற்றவர். எல்லாத்துக்கும் மேலே சம்டைம் ஐ திங்க் இட் வாஸ் இன் 2002, 2003, 2004 அந்த பீரியடில் சம்திங், எப்போ வருடம் ஞாபகம் இல்லை. அப்போது அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஏதோ சம் பிரச்சனை வந்து சம் சர்ஜரி பண்ணணும், ஜாயிண்ட் ஏதோ ரீப்ளேஸ் பண்ண ஏதோ பண்ணணுன்னாங்க. அது பண்ணிவிட்டு அவர் பண்ணும்போது என்ன, அவர் கொடுத்த மருந்துகளாலேயே என்னன்னு தெரியல, டக்குன்னு கொலஸ்ட்ரால் லெவல் ஏறி போய் அவருடைய ஹார்ட்டில் பிளாக் ஆகிட்டுருக்கு. அவர் கொடுத்த மருந்துகளாக என்னன்னு தெரியல. அதனால் இருதய அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பிளாக் எடுக்கணுங்கிறதுக்காக பிளாக் அதை பண்ணாங்க. அதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துறதுக்கு அவருக்கு ஏதோ மருந்து கொடுத்து அந்த மருந்து அவருக்கு பிரெயின் அஃபெக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து அசைய முடியாமல் வீல் சேரோட ஹி வாஸ் பவுண்ட் டு அ வீல் சேர். அவ்வளோதான் எட்கானி, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அதையும் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்தார். மீண்டு வந்தது மட்டும் இல்லை, நடக்க ஆரம்பித்தார், மீண்டும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார். பெரிய உடற்கட்ட பெறலைன்னா கூட ஹெல்த்தியாக பண்ணார், ஃபிசிக்கை டெவலப் பண்ணார். அவர் பேச ஆரம்பித்தார், இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தார். ஆர்னோல்ட் கிளாசிக், ஒலிம்பியா போன்ற போட்டிகளில் அந்த எக்ஸ்போவில் அவருக்குன்னு ஒரு ஸ்டால் இருக்கும், அங்கே வந்து அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்பார். எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார், எல்லோருடனும் கனிவாக பழகுவார். வெரி ஸ்மைலிங் ஃபேஸ் ஜென்டில்மேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபில் ஹீத், காய்கிரீன் போன்ற ஈரா வரும்போது இருந்த சின்ன பசங்களுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட், இவ்வளோ பெரிய போராளி, ஒரு ஃபைட்டர், ட்ரூ ஃபைட்டர் இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாமல் பல பேர் அந்த எக்ஸ்போவில் அந்த பூத்தில் அவர்கிட்ட போகாமல் அவரை பல சமயம் கண்டுக்காமல் விட்டாங்கன்னு பலர் சொல்லியிருக்காங்க. மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். இன்று இருக்கும் இளைஞர்கள் இப்படிப்பட்ட பெரியவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பெரியவர்கள் இன்று நம் தமிழ்நாட்டில் நம் இந்திய போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை மதிக்க பழக வேண்டும், அது நமது கடமை. இவர்களெல்லாம் இருப்பதனால்தான் இன்று போட்டி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பதிவுகள்.
அண்ட் எட் கார்னி எல்லாத்துக்கும் மேலே சொல்லுவார், ஆல்வேஸ் ஐ ஸ்மைல். நீ எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்மைல், இஃப் யூ வாண்ட் யூ ஸ்மைல் பேக், ஆர் எல்ஸ் யூ டோன்ட் ஸ்மைல், ஐ கீப் ஸ்மைலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.